வணக்கம் மருகளே, எல்லாரும் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் நிற்கிற இடம் முல்லைத்தீவு டவுன், டவுனுக்குலாம் நிற்கிறோம். இன்றைக்கு காலமாக வரிஜோடி போயிருக்கு முல்லைத்தீவு டவுன் என்றால் என்ன மாக்கள் சேனம் பேரில் வந்து ஒன்றிருக்கணும், அதாவது இனித்தான் சேனம் எல்லாம் டவுனுக்கு வருவினம். இந்த டவுனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் ஹவுஸை காட்ட போகிறேன். இந்த கெஸ்ட் ஹவுஸு என்ன மாதிரினு சொன்னால் பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு தான் இந்த பேர், பேருங்க அஞ்சு பேருங்க பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸ். இந்த கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி, அதாவது முல்லைத்தீவு டவுனுக்கு நீங்கள் எங்கேயாவது, அதாவது வெளிநாட்டிலேயோ இல்லாட்டி வேறு வேறு மாவட்டங்களிலிருந்து வர போகிறீங்கள், இங்கே நீங்கள் தங்கணுமென்றால், அதாவது முல்லைத்தீவு வந்து தங்கணும்னு சொன்னால் இந்த பிஎஸ் கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் தங்கிக்கொள்ளலாம். இந்த முல்லைத்தீவு டவுன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குலாம் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கி கொண்டு இப்படியே நீங்கள் டவுனுக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் இருக்கலாம், இல்லை அடிஞ்சால கடற்கரை இருக்குது, முல்லைத்தீவு கடற்கரைக்கு போகலாம். கணக்கிடங்கள் பக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலவுவாக இருக்கும். கூடுதலான நாட்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்களோ இல்லாட்டி மென்னாரில் இருக்கிறீங்களோ இல்லாட்டி பவானி, அப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள் இருப்பீங்களே, அப்படி இருக்கேக்கில் இப்போ என்னமோன்னு சொல்லி ஆகணும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இப்போ யாழ்ப்பாணம் வரீங்க, இங்கே முல்லைத்தீவில் பார்க்குறதுக்கு ஒரு சொந்தக்காரரும் இல்லை உங்களுக்கு, அப்போ நீங்கள் எங்கே தங்குவீங்க? அப்போ இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் தங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலவாக இருக்கும், பெரிய ப்ரைஸும் இல்லை. அந்த ப்ரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். முக்கியமாக என்ன ஒரு சாமான் இருக்குது, நான் விடிய போயிட்டு வந்துட்டேன், எனக்கு இது சாமான் அந்த இம்மன் சொல்லுவோம் அந்த இம் இருக்குது இந்த கெஸ்ட் ஹவுஸில். அதாவது நம்மளால் 4-ஸ்டார் ஹோட்டல்லே இந்த என்னென்னு சொல்கிறது ஜிம்ன்றது இருக்கிறது குறைவு, எங்கேயா அவ்வளோதே 4-ஸ்டார் ஹோட்டலில் ஜிம் இருக்கும், ஆனால் இங்கே கெஸ்ட் ஹவுஸில் ஒரு ஜிம் இருக்கிறது மிக ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நான் ஜிம் செய்தன்றதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஜிம்மை பார்த்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்க, நாங்கள் இப்போ கதவை திறந்து உள்ளுக்கு போவோம். அந்த மாதிரி கதவு கேட்டு சும்மா அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கணும், உள்ளுக்கு போவோம். போனோடனே கடல் காத்தோட சேர்ந்து அப்படியே வேறு லெவலில் இருக்குது, கண்ணுக்கு அப்படியே பாருங்க என்ன மாதிரி காட்சி தருதுன்னு பாருங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த பூமரங்கள் எல்லாம் வச்சு வடிவை அலங்கரித்து அந்த மாதிரி தான் செய்து வச்சுருக்கணும். அதில் பாருங்கள் அந்த ரோசா பூ வந்தவுடனே கண்ணுக்கு குத்துது. இரவுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குமென்றதை அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இப்போ காலமே எப்படி வியூ இருக்குன்னு பாருங்க, நீல வானம், இந்த கெஸ்ட் ஹவுஸ் நீல கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அந்த ஒரு கலர் கலரில் அவங்களோட என்னென்ன ரூம் இருக்குன்னு சொல்லி அதில் மேலே காட்சிப்படுத்தியிருக்கு. அதுக்கும் பார்க்குறதுக்கு உண்மையாகவே அருமையாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போவோம். இந்த பூக்கண்டு ரொம்ப வேறுங்க, பப்பாசி மேலே நிற்கிது வேறுங்க, இஞ்சி பப்பாசி பழம் வந்தால் அப்படிங்க தெரியும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் விரைக்கலுக்கு 7-ஆம் மாதம் அப்படி வேற போகிறீங்கன்னு சொன்னால், இல்லை ஒரு 6-ஆம் மாதம் வேற போகிறீங்கன்னு சொன்னால் பப்பாசி பழம் எல்லாம் வந்துடும். அப்படி நாங்கள் உள்ளுக்கு போவோம். போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரோசா கண்டுகள் இதுகள்னு சொல்லி வச்சிருக்கணும். நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு போவோம், அருமையாக தான் இருக்குது பூவை. ஓகே, அண்ணிட்ட போய் விசாரிப்போம். இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முதல், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் உள்ளுக்கு இருக்குது, போகிறதுக்கு முதல் இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ கதிரை இருக்குது, இந்த கதிரையும் தேர்ந்தெடுத்து நீங்கள் இருந்து கொள்ளலாம். இதில் இருக்கலாம் வந்த கலைப்புக்கு சாப்பாடு என்று இப்படி இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி இடத்துலையும் இருந்து இப்படி நேற்று ஓடலாம். அருமையாக இருக்கணும். முக்கியமாக அந்த கடல் காற்று எங்களுக்கு என்னென்னு சொல்கிறது, இந்த மாதிரி வெக்கியான நேரத்துலையும் கடல் காற்று அடிக்கிறது நல்ல குளிர்மையாக இருக்குது. சரி, நாங்கள் வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே இந்த ஓனர்கிட்ட போவோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. வணக்கம். வணக்கம், எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? என்ன மாதிரி இந்த கெஸ்ட் ஹவுஸை பற்றிய விளக்கங்கள் எங்களுக்கு தெரியுங்களா? கண்டிப்பாக 6 மாதம் 1 வருஷமாகுது. 1 வருஷமாகுது என்ன? இது பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளால் கட்டப்பட்டது என்ன? இப்போ நீங்கள் பெற்றோர்களை இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்படியா? நான் மெயின்டைன் பண்ணி மகள் பிளான்ட் இருக்கு, அவள் தான் அவள் தான் பிளான்ஸ் இருந்து அவள் தான் இந்த செய்து இப்போ ரூம் எல்லாம் எத்தனை ரூம்ஸ் இங்கே இருக்குது அதில் பற்றி சொல்லுவீங்களா? 11 ரூம்ஸ் இருக்குது. பார்ட்டி ஹால் மேலே இருக்குது. பார்ட்டி ஹால்லாம் இருக்குதா? இல்லை மேடம், வேறு என்னென்ன இருக்குது இங்கே, என்னென்ன வசதிகள் செய்து தருவீங்க நீங்கள் இப்போ வர்றாங்களே? இப்போ நம்மளை ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து வருவீங்க, மற்றது வெளிநாட்டிலேருந்து கூடுதலாக. இப்போ 7-ஆம் மாதம் சீசன் வரப்போகுது, இப்போ முள்ளத்துக்கு பார்க்குறதுக்கு கிணவருக்கு ஆசை. இப்போ நாங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டோம், செயற்கையில் இயற்கை வளம் கூட, இயற்கை வளம் கூட என்ன? இயற்கை வளம் கடல், ஆறு, பாவி எல்லாம் உள்ள ட்ரெயின் தான் முள்ளத்தீவு மாவட்டம்.
முக்கியமாக இந்த டவுன் பகுதியில் கடற்கரைன்றது எல்லா இடத்துலையும் இந்த டவுன் பகுதியில் இருக்குது, அதிலையும் தானே. அப்போ இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் டவுனுக்கு பகுதியிலேயே முக்கியமாக நீங்கள் இந்த கடற்கரைக்கு பகுதியிலேயே உங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது உங்க ஒரு உயரில் 100 மீட்டர் கடற்கரையிலேருந்து 100 மீட்டர் அப்படி நடந்து போனீங்களா? சரி, ஒரு வாக்கிங் மாதிரி நடந்து போனீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் டைம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ புலம்பெயர் மக்கள் வரவினம், இந்த வரவினம் தானே இப்போ சீசன் வேறு போகுது, அப்போ வரவினம் வரைக்கில் முல்லைத்தீவில் இவளுக்கு எங்கே தங்குறன்ற ஒரு இதோண்டு இருக்கும். தேடைக்குள்ள இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது எங்கட டவுனுக்குள்ளே இருக்கும் எங்கட மக்கள். ஏன் அங்கண்டா இப்போ இதோட பெரிய ஓசன் பாக்கி இருக்குது, அது முல்லை டவுன்லேருந்து 3-4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அது உள்ளுக்கு இருக்குது. இது மெயின் ரோ பீச் ரோட்டோட மார்க்கெட் பேங்க் எல்லாம் பக்கத்தில், பீச் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பக்கத்தில் அவசியம் இல்லை. இருக்கு, பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு, இலங்கை வங்கி இருக்குது, மக்கள் வங்கி இருக்குது, என்எஸ்பி இருக்கு, சிலாண்ட் இருக்கு, எல்ஓசி இருக்கு, நிறையப்பட்ட பேங்க் எங்களுடைய ரெஸ்ட் ஹவுஸ் எல்லைக்கு உள்ள. ஓகே, இப்போ நாங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்மா. நாங்கள் இப்போ இவ்வளவுமே உண்மையாகவே எல்லா கெஸ்ட் ஹவுஸ்லேயும் இருக்குமோன்றது தெரியாது, ஏனென்றால் அவ்வளோ வசதியுமே இருக்குது. எங்களுக்கு தேவையானது என்னவோ அவ்வளவுமே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருந்து வாருங்கள், கொழும்புலேருந்து வாருங்கள், அவசரத்துக்கு டவுனில் தங்குறீங்க, அவசரத்துக்கு எங்கேயாவது கெஸ்ட் ஹவுஸ் தங்கிதான் இன்றைக்கு வந்துக்கலாம். கோட்ஸுக்கு போகணும், கோட்ஸுக்கு போகணும், அப்படியே வசதி வரைக்கும் வந்து மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா இது சம்மந்தமான விளக்கங்கள்லாம் சொல்லியிருப்பார். இங்கே எத்தனை ரூம் இருக்குது, என்ன மாதிரி அது இந்த வசதிகள் அதுகளை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ரூம் மட்டும் இல்லை, இங்கே பாட்டிகள் அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்குதான், என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்னையா வாங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஏசி எல்லாம் பூட்டி ஃபேன் எல்லாம் பஜ்ஜி அந்த மாதிரி தான் இருக்குது. கேமரா, கேமரா ஓ முக்கியமாக கேமரா வசதி இருக்குது. ஒரு தருமே வந்து இங்கே கலவடத்து கொண்டு போகல, அது என்ன எந்த நேரமே ஆக்களம் இருப்பினும். மற்றது முக்கியமாக இங்கே அயன் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களோட ஷர்ட்டோ ஷோர்ட்ஸோ ஜீன்ஸோ அதை அயன் பண்ணி கொண்டு போகலாம். கோட்ஸ் வந்துருக்கணும், அப்போ வேறையில கொஞ்சம் பெஸ்ட்டாக தானே போகணும். அப்போ அயன் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கும் வேறு இல்லை சேல்ஸ் இருக்குது, ப்ரஷ் சிக்னல் ஷாப் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் சிக்னல் எல்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் சோக்கு வைக்கல, சோக்கு வைக்கல, நீங்கள் சோக்கு வச்சா தான் தெரியும். ஸ்டாண்டர்டு இப்போ தான் ஓப்பன் ஸ்டாண்டர்ட் இப்போ தான் செய்கிறீங்க. இப்போ மற்றது இதுவும் முக்கியமாக என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தண்ணி அவசரத்துக்கு தேவையான்னு சொன்னால் தண்ணி இருக்குது, மற்ற சோடா இருக்குது, அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. நல்ல ஒரு வசதி, முக்கியமாக இது எல்லா இடத்தையும் தேவை. இந்த பெஸ்ட் ஐட் பாக்ஸ் என்ன எல்லா இடத்துக்குமே தேவை, கூடுதலான இடங்கள்ல இருக்கும். அது நல்ல வடிவாசி வச்சுருக்கீங்க, இது என்ன பெருசாக அருமையாக இருக்குது. ஆரம்ப ரூமிலேருந்து போவோம், என்ன மாதிரி ஆரம்ப ரூம் காட்டுவீங்களா, என்ன ப்ரைஸில் இருக்கு? சரி, நாங்கள் இப்போ ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ரூமை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இங்கே கிட்டத்தட்ட எத்தனை ரூம் இருக்கு என்ன? 11 ரூம் இருக்குதான். ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு ப்ரைஸில் போகுது. இப்போ நாங்கள் ஆரம்பத்திலேருந்து போவோம். ஆரம்ப ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 ரூபாயிலிருந்து 8000 மட்டும் போய்கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது அதான் நாங்கள் வந்திருக்கிறது 1500 ரூம். இந்த ரூமுக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிச்சம்பெறுது, வேறுங்க கதவு இருக்குது, வெளிச்சம் பெறுது, அதுக்கு அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இல்லை, மற்றது முக்கியமாக ஃபேன் இருக்குது. ஃபேன் இது உடுப்புகள் தொங்க போகிறதுக்கு இந்த இது இருக்குது, குப்பை தொட்டி கதிரை மற்றது. இதில் 2 பேர் தங்கி கொள்ளலாம், என்ன 2 பேர் தங்கி கொள்ளலாம், 1500 ரூபாய்க்கு. உண்மையாகவே 1500 ரூபாய்க்கு இப்படி ஒரு ரூம் ஒன்று கிடைக்கிறது என்னென்ன அதிசயம் தான் சொல்லுவோம். என்றால் டவுனுக்கு இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு ரூம் ஒன்று கிடைக்காது 1500 ரூபாய்க்கு. பல வில்லைகளில் போகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இல்லை, இதுக்கான பாத்ரூம் எங்கள் எஞ்சால் இருக்கா? இந்த இதுக்கான பாத்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இல்லை, அங்கே வேறுங்க அதெல்லாம் ரூம் இருக்குது. அதிலேருந்து இப்படி நடந்து வந்தால் அங்கே அந்த ரெண்டும் தான் பாத்ரூம். அட்டாச் பாத்ரூம் இல்லாடி பக்கத்துலேயே இருக்குது, அதுக்கு உண்மையாக பெரிய வசதி தான். ஏனென்றால் இதில் என்னமோ ரூம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. இதில் நீங்கள் 2 பேர் தங்குறேன்டா 2 பேருக்கு, அதாவது ஏசி இல்லாமல் நொன் ஏசியில் தங்குறேன்னு சொன்னால் 2500 ரூபா அப்படி வரும். ஓ ஏசி வேணும்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் மாறுபடும், கிட்டத்தட்ட 4500 ரூபா 5000 மட்டும் போகும். இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது ஏசி ரூம் என்ன? ஏசி எல்லாம் ஏசி ஏசி ஃபேமிலி ரூமா? ஏசியாக குடிப்பீங்க, ஒன்று ஏசியாக குடிப்பீங்க அப்படியா? ஏசியாக கட்டுறான் ஏசி, ஏசியாக தேவை கேட்ட மாதிரி. ஆ அதில் ஃபேமிலி ரூம், 4 பேர் படுக்கலாம், 4 பேர் கட்டு படுக்கலாம். அப்போ நாங்கள் 8000 ரூபா இதுக்கு ஃபேமிலி ரூம் பண்ணுறதால 8000 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க. அது என்ன ஏசிக்கா ஒன்று ஏசிக்கா? எல்லாம் எல்லாம் ஏசி எல்லாம் ஏசி எல்லாம் தான். ஒன் ஏசிக்குன்னு சொன்னால் 6000 5000
8000 ரூபா 4-5 பேர் கிட்ட தங்கிக் கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்தியாவுடைய சொன்னால் தான் பாத்ரூம். பாத்ரூம் என்ன? பாத்ரூம் வந்த வரையினால் ஒரு பெரிய பாத்ரூம் என்ன? 5 பேருங்க முக்கியமாக இதை பற்றி சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் சவரில் குளிக்க போகிறீங்கன்னு சொன்னால் சவரை ஒன் பண்ணி குளிச்சு கொள்ளலாம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவரில் குளிக்கிறத விட இந்த மாதிரி நிரப்பி போட்டு இதை அள்ளி குளிக்க தான் சும்மா முழுமையாக குளிச்சு முழுமையாக குளிக்கிறது என்னது முழுமையாக குளிக்கிற அள்ளி குளிச்சாதான் முழுமையாக குளிக்கிற ஒரு ஃபீல் உண்டு வரது அள்ளி குளிச்சாதான் என்ன இதில் வாழ் தானே குளிச்சுக்கிறோம். நீங்கள் போட்டு உடுப்பா தொங்க போட போகணும்னு சொன்னால் இதில் தொங்க போட்டு கொள்ளலாம். இப்போ முக்கியமாக ஓப்பன் பண்ணது அலுமாரியெல்லாம் வைக்கணும். அலுமாரியெல்லாம் இனி தான் வைக்கணும் என்ன? இப்போ தான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டுருக்குறீங்களா என்ன? மற்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கூடு இருக்குது பாருங்கள். மணிக்கூடு மணிக்கூடு என்னதுக்கான இருக்குன்னு சொன்னால் டைம் பார்க்க அவசரத்துக்கு நாங்கள் டைம் பார்த்து கொள்ளலாது. மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி இருக்குது பாருங்கள். டிவி இருக்குது. மற்றது மேசை இருக்குது, சாமான் வைக்கிறது மேசை இருக்குது. ஒரு கதிரை வச்சிருக்கணும். இப்போ ஏதாவது நீங்கள் சாப்பிட்டு குப்பையை போடணும்னு சொன்னால் குப்பை தொட்டி வச்சிருக்கணும். எல்லா வசதியுமே ரூமுக்கு இருக்குது. முக்கியமாக இஞ்சால் கண்ணாடி இருக்கணுமா? கண்ணாடியும் இருக்குது. இஞ்சா இருங்க, உங்களை மூட்டை பார்த்து கொள்வதற்கான கண்ணாடியும் இருக்குது. அருமையாக தான் இருக்குது. இப்போ வெளியில் வெள்ளி வியூ எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். வாகனம் எடுக்கும். வாகனம் விடுறதுக்கான இது வாகனம் விடமா? பார்க்கிங். வாகனம் எல்லாம் நீங்கள் பெரிய பெரிய வாகனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த கதவால் வந்து பார்க்கிங் பண்ணி கொள்ளலாமே என்ன? 3 ரோடு 4 ரோடு சுற்றி ரோட். இப்போ வெளியில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா என்ன? பாருங்க இந்த இடத்தையே அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவீங்கம்மா. உண்மையாகவே நல்லா இருக்குது இந்த இடத்துல வெளியில் இருந்து பார்ட்டி செய்யல உண்மையாக அருமையாக இருக்கும். பர்த்டே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்கள் செய்து கொள்ளலாம். அது செய்யறத செய்ய போகிறோம். அதுதான் செய்ய போகிறீங்களா என்ன? மற்றது உடுப்பு, அதாவது இப்போ நாங்கள் உடுப்பு காய போடணும் தானே? அதுக்கு அங்கே இருக்குது வேற உடுப்பு காய போடுறது முக்கியமான ஒன்று. அதாவது நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்க போகிறோம்னு சொன்னால் உடுப்பு காயறது முக்கியமானது ஒன்று. அதுக்கு உடுப்பு காயறதுக்கு இடம் மட்டுமில்லை, மற்றது முக்கியமாக என்ன ஒன்று இருக்குது? வாஷிங் மிஷின் என்ன அங்கே இருக்குது. வாஷிங் மிஷின் கூட இருக்குது. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விலைக்கு வாஷிங் மிஷின் சேனலில் காட்டும். அதில் நாங்களாக வந்து பாதிக்கிறதா இல்லை நீங்கள் பாதிக்கிறதா அந்த வாஷிங் மிஷின் கேட்டால் நீங்கள் அதுக்கு மாதிரி வசதி செய்து கொடுப்பீங்களா என்ன? வாஷிங் மிஷின் வசதியும் இவர் செய்து தருவினம். இப்போ ஒருவேளை இந்த கெஸ்ட் ஹவுஸில் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் இந்த பெரிய வேறங்க இந்த பெர்சன்ட் வேறங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஆகுமே என்ன? அந்த மாதிரி சிஸ்டத்தில் செய்து வச்சிருக்கணும் மேம். எனவே இதுக்கும் ஒரு எல்லா இடத்துலையும் இருக்காது. முக்கியமாக கெஸ்ட் ஹவுஸில் இந்த மாதிரி இருக்காது தெரியுமா? இல்லை இல்லை, அங்கே நான் கொழும்புல சண்டை தங்கி நாங்க கரண்ட் வச்சப்போ தண்ணி இல்லை. தண்ணி இல்லையா? பெரிய முதலாளி அப்போ தேங்காய் அவன் நான் இங்கே எடுக்கிறேன் என்ன பஞ்சை கரண்ட். ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த பிளானிங் கூட அந்த மாதிரி செய்து வச்சுருங்க. எல்லா தேவையும் அப்படியே நடந்தவே அந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் கடல், 100 மீட்டரில் கடல் இருக்குது. நீங்கள் போய் கடலில் குளிச்சும் கொள்ளலாம். சரி, நாங்கள் இப்போ மேலே ரெஸ்டாரண்ட் பார்ட்டி ஹோல் அதை பார்க்க போகிறோம். அதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்போது இந்த இடத்துல நான் ஜிம்முக்கு வந்தேனே, இம்மா பார்த்துருப்பீங்களா? இப்போ நீங்கள் 5-6 பேருக்கு மேலே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வசதி எல்லாம் செய்து தருவேனுமா? சாப்பாடு எல்லாம் அவையிலே அரேஞ்ச் பண்ணி, நீங்கள் ஆர்டர் பண்ணுற சாப்பாடு எல்லாம் அவையிலே அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வசதி செய்து தருவேனுமா? நீங்கள் பாருங்கள் அருமையாக இருக்கு என்ன செட்டப், வேறு லெவல். என்ன சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இருந்து வெளியில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம். அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 40 பேருக்கு மேலே இருக்கலாம் போல என்ன ஐயா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு மேலே இருந்து கொள்ளலாம். வந்து மாதிரி தான் இந்த ரெஸ்டாரண்ட் பார்ட்டி கோல் வசதி செய்து வச்சுருக்கணும். பாருங்கள் கேட்குற மாதிரி உங்களுக்கு வசதிகள் எல்லாம் செய்து தருவினம். இஞ்சி பாருங்கள் சாப்பாடுக்கு தேவையான ஹோப்பியல் அதில் எல்லாமே வச்சுருக்கணும். இப்படி பாருங்களேன் இதெல்லாம் உங்களுக்கு பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரியே அரேஞ்ச் பண்ணி தருவினம். காலமே லைன் போகுது. அதுக்கால ஏறி போனால் அங்கே போகலாம். அங்காலே அங்காலே போனால் அதுலேருந்து வியூவை பார்க்கலாம். ரோட் வியூ என்ன? ரெஸ்டாரண்ட்லேருந்து கொண்டு அந்த ரோட் வியூவும் பார்க்கலாம். இங்கே வேறு இந்த வியூ அப்படியே தெரியும் என்ன அந்த இதுலேருந்து பார்த்தா. இறங்கி போம்பா. மேலேயும் பாத்ரூம் வசதி இருக்கு என்ன? அங்கே வரங்க மேலேயும் பாத்ரூம் வசதி இருக்குது. அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வாராக்கள் பார்ட்டிக்கு வாராக்கள் இந்த பாத்ரூமை பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்க மேல் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கடல் காற்று. இந்த பர்த்டே பார்ட்டியோ ஏதாவது பார்ட்டி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் நம்பர் மற்ற இமெயில் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன், மற்ற கொமெண்ட்லேயும் பின் பண்ணி விடுறேன். நீங்கள் அந்த நம்பருக்கோ இமெயிலுக்கோ கான்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில்ட்டு நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். ரூம் கூட புக் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் தொடர்ந்து போவோம் என்ன மேலே.
சொன்னால் இந்த பாட்டி கொள்ளுக்கு தானே இடவு நாங்கள் வந்து பார்த்துனாங்க லைட்டிக்கு சொல்லி வேலையில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வியூ தான் சுற்றி காட்டி போட்டு வந்திருந்தாச்சு. இதில் முக்கியமான ஒரு வீடியோ தான் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடு ஒரு வீட்டை தான் இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸாக மாற்றி வச்சிருக்கணும். இந்த வீடு 100 வருஷத்துக்கு மேலே பழமையான வீடு. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து செல்லியும் கே கே சீமந்த் இப்போ கே.கே.எஸ் அந்த தொழிற்சாலையே இப்போ இயங்குகையில் அந்த வகையில் கே.கே. சீமந்தையும் யாழ்ப்பாணத்து செல்லியும் பயன்படுத்தி தான் இந்த முள்ளத்தீவில் இந்த வீட்டை அமைச்சிருக்கணும். அந்த வீட்டை தான் இப்போ திருத்தி கெஸ்ட் ஹவுஸாக மாற்றி வச்சிருக்கணும். பிசர்ஸ் கோஆபரேஷன் ஆகுது. என்னது பிசர்ஸ் கோ மீன்படி அப்படி இருந்தது என்ன அந்த மாதிரி இருந்தது. முக்கியமாக இந்த முன்னுக்கு இந்த கார்வர் இடத்த பார்த்தீங்களா என்ன சொன்னால் இப்போ இப்போ வித்தியாசமாக கார் பார்க்கிங்லாம் செய்து வச்சிருக்கணும். இது அந்த காலத்தில் முன்னுக்கு கார் விடுறதுக்கூடிய மாதிரி செய்து வச்சிருக்கணும். என்ன அது இந்த பிஎஸ் கெஸ்ட் கோஸ்ன்ற தானே பேர் வச்சுருக்கிறீங்க. அந்த பிஎஸ்ன்றது விளக்கம் சொல்லுவீங்களா? அது இந்த மகளின்ற ஃப்ரான்ஸில் இருக்கிற மகளின்ற பிள்ளையர் ஆம்பளை பிள்ளை மாம்பளை பிள்ளைங்க. பிஎஸ்ன்றது பிரவீன். சைனான்றது சைனா. அதாவது உங்களோட பேரன் பேத்தி இந்த பேர் அப்படியே பிஎஸ் என்று வச்சிருக்கணும். அதோ ஓகே மற்றது. இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து வர போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முதலோ இல்லை ஒரு நாளைக்கு முதலோ அந்த மாதிரி புக் பண்ணி போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் தேவையான ரூமே எடுத்துக்கொள்ளலாம். என்ன இல்லாட்டி நீங்கள் நேரடியாக வரும்போது இங்கே இருக்கிற ரூமை தான் பயன்படுத்திக்கலாம் இருக்கிற ரூமை தான் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது இந்த விலையும் சொல்கிறோம். 1500 ரூபாயிலிருந்து 8000 மட்டும் இந்த விலைகள் போய்கொண்டிருக்குது. என்ன ரூமின் ப்ரைஸ் போய்கொண்டிருக்குது. இப்போ எங்களுடைய பேரை சொல்லி வந்தால் நீங்கள் என்ன மாதிரி இப்போ தமிழ் போர்வசன்னு சொல்லி வந்தால் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சலுகையும் செய்து தரணும். கண்டிப்பாக சலுகையும் செய்யணும். அதாவது நீங்கள் தமிழ் புரோசன்ற பேர் சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சலுகை ஒன்று இருக்கா. நீங்கள் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஸ்டாகிராம் பவிஸ்டன் சொல்லியதில் கீழே வேறு மாதிரி நீங்கள் டேக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கும் தெரியும் எவ்வளோ பேர் வந்து போயணும்னு சொல்லி. ஓகே உண்மையாகவே எனக்கு ஒரு நாள் இந்த இடத்துல தங்கினாங்க. அதுக்கு நுண்ணியஸில் தங்கினாங்க. நுண்ணியஸில் தங்கினதே ஒரு எனக்கு ஒரு குழு என்னென்னா எல்லா இடத்தையும் விட கட்டுறோம் உயர்ந்த கட்டுறோம் உயர்ந்த கட்டுறோம். என்ன பக்க இருக்கா? ஓ பக்க இல்லை முக்கியமாக பக்க இல்லை. இப்போ உயரத்தை பாருங்க இவ்வளோ உயரமாண்டே இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய உயரம் பாருங்க. எந்த பெரிய உயரம் இதுக்கு மேலே 60 கிலோ மேலே உயரம் முக்கியமாக வெக்கே இல்லை. நுண்ணேசி எடுத்தாலும் வெக்கே இல்லை. மற்ற கெஸ்ட் ஹவுஸுக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் நான் அந்த காண்டாக்ட் நம்பர் இமெயில் எல்லாமே உங்களுக்கு போட்டு விடுறேன். முக்கியமாக விசிட்டிங் கார்ட் இப்படி வருது பாருங்க. ஓகே நாங்கள் இந்த காலையில் இதோட முடிச்சு விட போகிறோம். கண்டிப்பாக இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வாங்க முள்ளத்தீவு வாங்க. முள்ளத்தீவு டவுன் மேவே அருமையாக இருக்குது. அழகாக இருக்குது. 1 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. கடற்கரை எல்லாமே இருக்குது. ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்கள்ட்ட நன்றி விடைபெறுவது உங்கள் பாகிஸ்தான். பார்த்தீங்களா கலந்து நின்று முடிஞ்சிருந்தேன்னு சொல்லி பாய். இயற்கை இயற்கையாக அமைஞ்சிட்டு கரண்ட் கரண்ட் வந்துடுது. நின்ற உடனே கரண்ட் வந்துடுது. பெஸ்ட்டு பாய்.